வேற குரூப்ல இருந்தா அவங்களே என் கூட அந்த குரூப்ல இருந்தாங்க. அப்ப வந்து இந்த மாதிரி மீட் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ எனக்கு ஃபஸ்ட்டு இன்ட்ரெஸ்ட் இல்லை, ஏன்னா அங்கேருந்து ரொம்ப லாங்காக இருக்குது வரது எப்படிங்கிறதுனால யோசித்தேன். அப்புறம் எல்லாருமே பழக்கமாயிட்டாங்க. ஸ்மியூல் இப்போ பொறுத்த வரைக்கும் நம்ம ரிலேஷனோட இப்போ ஸ்மியூல் சொந்தங்களும் ஒன்றாயிட்டாங்க. ஸோ அப்புறம் அவங்கெல்லாம் வரும்பொழுது பார்க்கக்கூடிய ஆர்வம், அவங்கள சந்திக்கணுன்ற ஒரு எண்ணம். ஏன்னா இப்போ எல்லாருமே பழகிறவங்க எல்லாருமே வந்து ஒரு சொந்தம் வந்த மாதிரி, அண்ணன் தம்பி அக்கா அந்த மாதிரி எல்லாரும் பழகிறதுனால எல்லாரையும் பார்க்கணுன்ற எண்ணம் நிறைய இருந்தது. ஸோ அதனால் வந்தேன் நான். ஓகே மேம், ஒரு நாளைக்கு எத்தனை சாங் பாடுவீங்க? இன்னும் ஸோ நிறைய சாங் பாடலாம், ஆனால் பர்ஃபெக்டாக பாடணும்னு நினைக்கும் போது ஒரே ஒரு சாங் தான் நான் பாடுவேன். நான் என்ன மாதிரி சாங்லாம் பாடுவீங்க மேம்? எனக்கு வந்து புது சாங்ஸ்லாம் பிடிக்காது இன்னும் சொல்லப்போனால் எனக்கு, ஏன்னா 70s 80s ஓல்டு அந்த மாதிரி சாங்ஸ் தான் நான் பாடுவேன். நான் எனக்கு அதுதான் பிடிக்கும், அதனால் வேண்டி அதுதான் பாடுவேன். எப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு சாங் பாடினீங்க? ஃபஸ்ட்டு சாங் நான் எப்போ பாடினேன் அப்படின்னு சொல்லி சொன்னால், ஸ்மியூலில் கேட்குறீங்களா என்னோடய லைஃப்பில் கேட்குறீங்களா? லைஃப்பில் மேம். லைஃப்பில் நான் எப்போ ஃபஸ்ட்டு சாங் பாடினேன்னா, நான் என்னோடய 5th ஸ்டாண்டர்ட் படிக்கும் பொழுது நான் பாடினேன் ஸ்கூலில். அப்போலேருந்து அது என்னன்னு தெரில, அது பாடணுன்ற ஒரு எண்ணம் வந்து உள்ளுக்குள்ளே இருக்குது. அது அது எதனால, எங்கள் வீட்டில் அத்தை நல்லா பாடுவாங்க, அப்புறம் எங்கள் சித்தப்பா எல்லாருமே வந்து சர்ச்சில் ஸ்கொயரில் எல்லாருமே இருந்ததுனால பாடணுன்ற எண்ணம்லாம் நிறைய இருந்தது. எங்கள் அத்தை நல்லா பாடுவாங்கன்னு அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க, அத்தை பாடி நான் நிறைய கேட்டிருக்கேன். ஸோ அந்த மாதிரி எனக்கு பாடணுன்ற ஆர்வம் வந்தது. ஆனால் இன்னும் சொல்லப்போனால் என்னோடய ஃபேமிலி மெம்பர்ஸ் நான் பாடினதை இன்ன வரைக்கும் நேரில் யாருமே கேட்டதே கிடையாது. அப்போலேருந்தே சின்ன பிள்ளையிலேருந்தே பாடணுன்ற ஆர்வம் வந்தது. அப்புறம் ஸ்கூல்ஸ் காலேஜ் முடித்ததுக்கப்புறமா மாமா ஒருத்தவங்க என்னை வந்து கச்சேரிகளில் பாடுறதுக்காக வந்து கூப்பிட்டாங்க. அப்போ நான் போய் கச்சேரிகளில் பாட ஆரம்பித்தேன். இப்போ அப்போ எப்போ கிடைக்கும் பொழுது கூப்பிடும்போது நான் ஃப்ரீயாக இருக்கும் பொழுது நான் போயிட்டுருக்கேன், கச்சேரிகள்லையும் பாடிட்டுருக்கேன். ஸ்மியூல் வந்து எனக்கு எப்படி அறிமுகமானது அப்படின்னு சொல்லி சொன்னிங்கன்னா, நான் ஆஃபீஸில் ஒரு ப்ரைவேட் கன்சர்னில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது அண்ணா ஒருத்தவங்க தெரிஞ்சவங்க, அவங்க வந்து ஃபேஸ்புக்கில் அந்த மாதிரி ஸ்மியூலில் பாடுறதை கேட்டிருப்பாங்க போல இருக்கு, நீ பாடு வரலப்பா அது மாதிரி நீயும் இந்த இதில் போய் பாடலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு, அப்போ தான் எனக்கு ஸ்மியூல் வந்து அறிமுகம். அப்போ எனக்கு எப்படி பாடணும் என்னெல்லாம் தெரியவே தெரியாது, எப்படி ஸ்மியூலில் போயிட்டு எப்படி ஜாயின் பண்ணணும்னு தெரியாது. ஆனால் போயிட்டு நானும் ஜாயின் பண்ணேன். ஸ்மியூலில் நான் பட்டு ஃபஸ்ட்டு பாடின பாட்டு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா குருவாயூரப்பா, அந்த சாங் தான் ஃபஸ்ட்டு நான் பாடினேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச சாங்கு, அதனால் அது அந்த சாங் தான் ஃபஸ்ட்டு நான் பாடினேன். உங்களுக்கு பிடிச்ச சாங் ஏதாவது எங்களுக்காக பாடுங்க. எனக்கு பிடிச்ச சாங்கா, ஏறாத மேடை இந்த இளமாடும் ஏறி ஆடாத சதிராட்டம் உனக்காக ஆடி, யாருக்கும் புரியாத புதிர் பாட்டு பாடி, அம்மாடி வளைத்தேனே உனக்காக தேடி, ராக்கோழி சத்தம் கேக்குது அடமாமாவும் பூவாசம் வட்டம் போடுது, வீராப்பு கண்ணில் பட்டது என நீ தேட மாறாப்பு மெல்லாம் சுட்டது, பொன்மானம் துள்ளி துள்ளி கொண்டாட்டம் போடாதோ, புண்ணான நெஞ்சில் நின்று காயங்கள் ஆறாதோ, கண்ணீனம் முடிவது தின்னம்மா, ஆட்டமா தேரோட்டமா நோட்டமா சதிராட்டமா, உன்ன வேகு நாளாக உன்னைத்தான் எண்ணித்தான் கண்ணினான் ஆடுற வலை போடுற பாடுற பதில் தேடுற. ஸோ இப்போ இருக்க காலகட்டத்தில் உமன்ஸ்க்கு என்னெல்லாம் ப்ராப்ளம் வரும், எப்படிலாம் ஃபேஸ் பண்ணணும், நீங்கள் ஏதாவது உமன்ஸ்க்கு மோட்டிவேட் பண்ணுற மாதிரி ஏதாவது சொல்லுங்கள். உமன்ஸ்க்கு வந்து ப்ராப்ளம் இல்லைங்க, இல்லைன்னு சொல்லி சொன்னால் தான் அது ஆச்சரியம், எப்பொழுதுமே இருந்துக்கிட்டு தான் இருக்குது. எல்லா காலகட்டத்திலையும் நிறையா சமாளித்து தான் வரணும். ஏன்னா இப்போ நானே நினைவு எடுத்துக்கிட்டேன்னு சொல்லி சொன்னீங்கன்னா, நான் ப்ரைவேட் கன்சலில் ஒர்க் பண்ணும்போது என் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணவங்க 12 பேர் எல்லாமே மேல்ஸ் தான், நான் ஒரே ஒரு ஆள் தான் ஃபீமேல்.
எனக்கே அங்கே நிறைய ப்ராப்ளம்ஸ் எல்லாமே இருந்திருக்கு. ஆனாலும் வந்து அந்த இடத்துல வந்து நம்ம எப்படி நடந்துக்கிறோம், எப்படி ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கிறோம், எப்படி வந்து நம்ம ஒரு சின்ன பிரச்சனை வரும்பொழுது அதை எதிர்த்து நின்று நம்ம வந்து சரி பண்ணுறதுக்கான முயற்சி என்னமோ அதை செய்யணும். அப்படி தான் வந்து எல்லாருக்கும் என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னால், கஷ்டங்கள் எல்லாமே எல்லா சூழ்நிலையிலையும் தான் இருக்க தான் செய்யும். ஆனால் அந்த கஷ்டத்தையும் கவலையே நம்ம மறக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னால், நம்ம நாமளே வந்து தைரியப்படுத்திக்கணும். யாரும் வந்து நம்மளை தைரியப்படுத்த, எல்லோரும் வந்து சொல்லி சொல்லுவாங்க அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை பார்த்துக்கலாம் தைரியமாருன்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆனால் அவங்க சொல்லிட்டாங்கங்கிறதுக்காக நமக்குள்ளே தைரியம் வராது, நம்மளே நாம் வந்து மோட்டிவேஷன் பண்ணிக்கிட்டால் மட்டும்தான் உண்டு. ஸோ எல்லா காலகட்டத்திலையும் பெண்கள் வந்து அவங்களுக்கு வந்து எப்பொழுதுமே வந்து அந்த ஸ்போர்ட்டிவான எனர்ஜி உள்ளுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கணும். அந்த எனர்ஜியை நம்ம தான் வரவழைச்சிக்கணும், வேற யாரும் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா யாருக்கிட்டேருந்து அதை நம்ம வாங்க முடியாது. ஸோ நமக்குள்ளேயே நம்ம வளர்த்துக்கிட்டால் தான் உண்டு. நம்மளை மட்டும் இல்லை, நம்மளை மாதிரி இருக்கக்கூடிய எல்லா பெண்களுக்குமே அதை வந்து எடுத்து சொல்லி சொல்லணும்னு நான் விரும்புகிறேன். எல்லாருமே எல்லா காலகட்டத்திலையும் தைரியமாக இருக்கணும், அதுதான் உண்மை, அதுதான் செய்யணும். பெண்களுக்கு டெடிகேட் பண்ணுற மாதிரி ஏதாவது ஒரு சாங் பாடுங்க மேம். கண்ணின் மணியே போராட்டமா, உன் கண்களில் என்ன கண்களில் என்ன நீரோட்டமா, பெண் முன்னேற்றமெல்லாம் வெறும் பேச்சோடுதானா, பழம் பாட்டோடுதானா, வெறும் காற்றோடுதானா, நாள்தோறும் ஆடும் ஊமைகள் தானா. கண்ணின் மணியே போராட்டமா, உன் கண்களில் என்ன கண்களில் என்ன நீரோட்டமா. இந்த வாய்ப்பை கொடுத்த ஐக்கீ பாஸ் யூடியூப் சேனல்களுக்கு என்னோட மனமார்ந்த நன்றி. மேன்மேலும் வளர வாழ்த்துக்கள். வெற்றி வெற்றி.